அடுத்து வருவது வேலைவாய்ப்பு செய்தி மத்திய அரசு துறைகளில் இருக்கும் பல்வேறு பணியிடங்களுக்கு எஸ் பணியாளர் தேர்வாணையம் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஜூனியர் இன்ஜினியர் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆபிசர் டெக்ஸ்டைல் டிசைனர் உள்ளிட்ட ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஐந்து பணியிடங்கள் இந்த அறிவிப்பின் மூலம் நிரப்பப்படுகிறது பத்தாம் வகுப்பு முதல் பட்டதாரிகள் வரை அனைவரும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிடங்களுக்கான தேர்வு ஜூன் மாதம் பத்து பதினொன்று பன்னிரண்டு தேதிகளில் நடத்தப்பட உள்ளது விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக மார்ச் இருபதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கவும் விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ளவும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் எஸ்எஸ்சி டாட் என்எஸ்சி டாட் என் என்ற இணையதள பக்கத்தில் பார்க்கலாம் எல்லை பாதுகாப்பு படையில் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் போன்ற பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்தம் நூற்று பதினேழு பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள் பிளஸ் டூ படித்தவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கும் மெட்ரிகுலேஷன் படித்தவர்களில் ஹெட் கான்ஸ்டபிள் மற்றும் கான்ஸ்டபிள் தரத்திலான பணிக்கும் விண்ணப்பிக்கலாம் விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் குறிப்பிட்ட மாதிரியான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நிரப்பி அனுப்ப வேண்டும் விண்ணப்பங்கள் மார்ச் பதினாறாம் தேதிக்குள் குறிப்பிட்ட முகவரிக்கு சென்றடைய வேண்டும் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதள பக்கத்தை பார்க்கலாம் எய்ம்ஸ் மருத்துவ மையத்தில் உதவி பேராசிரியர் பேராசிரியர் பணிகளுக்கு நூற்று எழுபத்து மூன்று பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள் பயோ கெமிஸ்ட்ரி பிசியாலஜி ஃபார்மகாலஜி மைக்ரோ பயாலஜி உள்ளிட்ட மருத்துவ பிரிவுகளில் பணியிடங்கள் உள்ளன இந்த பணியிடங்கள் சார்ந்த முதுநிலை மருத்துவ படிப்புகள் முனைவர் ஆராய்ச்சி படிப்புகள் படித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் ஏப்ரல் ஏழாம் தேதி வரை விண்ணப்பம் செயல்பாட்டில் இருக்கும் விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் ரிஷிகேஷ் டபுள்யூம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படும் ரிசர்வ் வங்கியில் மெடிக்கல் கன்சல்டன்ட் பணிக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது இந்த பணிக்கு பதினான்கு பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள் நேர்காணல் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் விண்ணப்ப படிவம் தேவையான சான்றுகளுடன் மும்பை ரிசர்வ் வங்கி மண்டல முகவரிக்கு மார்ச் முப்பத்தோராம் தேதிக்குள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் இது பற்றிய விவரங்களை டபிள்யூ 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 டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் என் என்ற இணையதளத்தில் பார்க்கலாம் விண்வெளித் துறையின் கீழ் செயல்படும் வடகிழக்கு ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்தம் நூற்று பத்து பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள் நேர்காணல் அடிப்படையில் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்த முப்பத்தி இரண்டு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் நேர்காணலில் பங்கேற்கலாம் மார்ச் பதினாறாம் தேதி வரை நேர்காணல் நடக்கிறது இது பற்றிய விவரங்களை டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் gov.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மேலாளர் துணை பொது மேலாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது இதில் மேலாளர் பதவிக்கு நாற்பத்தி ஆறு இடங்களும் துணை பொது மேலாளர் பதவிக்கு நூற்று இருபத்து நான்கு பதவிகளும் என மொத்தம் நூற்று எழுபது காலி பணியிடங்கள் உள்ளன மேலாளர் பதவிக்கு கட்டிட பொறியாளர் பட்டமும் கட்டிடத்துறையில் மூன்று ஆண்டுகால முன் அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும் துணை பொது மேலாளர் மேலாளர் பதவிக்கு கட்டிட பொறியியல் பட்டமும் அந்த துறையில் ஆறாண்டு கால அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் என்ஹெச்ஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் மார்ச் பதினோராம் தேதி ஆகும் மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் டிஎஃப் சிசிஐஎல் என அழைக்கப்படும் சரக்கு போக்குவரத்து கழகத்தில் ஐம்பத்து நான்கு பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிதி பிரிவு உதவி மேலாளர் தகவல் தொழில்நுட்ப செயற்பொறியாளர் உள்ளிட்ட இந்த பணியிடங்களுக்கு சிஏ எம்பிஏ எம்சிஏ எம்டெக் பிஇ பி உள்ளிட்ட பட்டதாரிகள் தகுதி படைத்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க மார்ச் பதினைந்தாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது இது தொடர்பான விவரங்களை என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் கெயில் நிறுவனத்தில் அலுவலக பயிற்சியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிறார்கள் பொறியியல் பட்டதாரிகளும் பிஎஸ்சி உள்ளிட்ட பட்டதாரிகளும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு வயது நிரம்பியிருக்க வேண்டும் மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விவரங்களை டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கெயில் ஆன்லைன் டாட் காம் என்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம்